அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் எஹியா மாம் ரெசிபீஸ். டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவாவில் செய்யக்கூடிய பர்ஃபி இது. ஒரு நான்ஸ்டிக் தவா ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 ml கீ ஊற்றிட்டு கீ நல்லா உருக்கட்டும். இப்போ நல்லா உருகிடுச்சு. அப்புறம் ஒரு அரை கப் அளவு நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலையும் அந்த ரவாவை நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். இதில் இன்னும் ஒரு அரை கப் அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 10 minutes தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தாலே போதும். இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி கூல் பண்ணிக்கலாம். இப்போ அதே தவாவில் பால் ஊற்றிருக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் ஒரு 3 கப்பு பால் எடுத்துக்கலாம். பால் இப்போ சூடாகிட்டுருக்கு. வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பட்டை தூள் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நெய்யில் வறுத்த ரவாவையும் தேங்காயையும் அதில் போட்டுடலாம். நல்லா சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணாமலும் நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாலில் ரவா நல்லா வெந்து இப்போ எல்லாமே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. சிம்லே வச்சு கிண்டி விட்டே இருக்கணும். அடிபிடிக்க விட்டுறக்கூடாது. ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பக்குவமே போதுமானது. இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி நான் வைக்கிறேன். இப்போ இதில் கொட்டிடலாம். இந்த கரண்டியை வச்சு அதில் அப்படியே சமமாக ஆக்கி விடணும். இது மேலே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை போடுறேன். இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம கூல் பண்ணோன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது பீஸ் பீஸாக வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ஸ்வீட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற பர்ஃபியோடவும் இது இது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த பர்ஃபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.